ஹாய், நான் வந்து அரவிந்த் ஆஃப் அரவிந்த் சங்கர். இந்த படம் மாலினி 22 பாளையம்கோட்டையோட மியூசிக் டைரக்டர்ஸ். படத்தில் 4 பாட்டு இருக்கு, நா முத்துக்குமார் எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக வரும்னு எதிர்பார்க்கணும். தேங்க்ஸ். வணக்கம், எனது பெயர் நரேஷ். பிறந்து வளர்ந்து படித்தது தமிழ்நாடு, நடித்தது தெலுங்கில், ஆந்திரத்தில். 130 படங்கள் கிட்டத்தட்ட கதாநாயகனாக நான் தெலுங்கில் நடித்துள்ளேன். தமிழிலும் 1980 அப்புறம் 4 படங்கள் நான் நடித்துள்ளேன். ஒரு வித்தியாசமான படத்தை, ஒரு கதையை கூறி, ஒரு வித்தியாசமான வேடத்தில் நான் நடிக்க வேண்டும் என்று ஸ்ரீபிரியா அவர்கள் என்னை கேட்டபொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அதுவும் இல்லாமல் தமிழில் கூட நீங்களே நடிக்க வேண்டும் என்று சொன்னபோது என் மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையெல்லாம் போய்விட்டது. ஏனென்றால் நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தேன். இங்கு ஒரு இடத்தை நான் பிடிக்க வேண்டும் நினைத்த பொழுது 22 மாலினி கொட்டாயம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம், அட் த சேம் டைம் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் நான் அறிமுகமாகிறது என ஒரு லக்கா நான் பார்க்கிறேன். இயக்குனர் சிபி அவர்களுக்கும், அதே விதங்க தயாரிப்பாளர் ராஜ் அவர்களுக்கும், சுரேஷ் பாலாஜி அவர்களுக்கும், பிரஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கிரிஷ் மாலினி. 22 பாளையங்கோட்டை என்ற படத்தில் நான் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இது என்னோடய 2வது படம். முன்னாடி பண்ணியிருக்கிறது மலையாளத்தில். அந்த படம் பேர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அதில் சித்திக் சார் டைரெக்ஷனில் மோகன்லால் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வரும் நான் கனவு கூட கண்டலை. அதனால் இது ஒரு யூனோ இட்ஸ் எ பிளெஸிங் ரியலி. அதுக்கு நான் ஸ்ரீபிரியாண்டி கிட்ட தான் நன்றி சொல்லணும். ஸ்ரீபிரியாண்டியை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பிகாஸ் யூனோ உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். ஷீ இஸ் வெரி டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டேலண்டட் டைரக்டர். அதனால் இந்த படம் நாங்கள் ஒரு கம்ப்ளீட்லி ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் டீமோடு நாங்கள் பண்ணுறதுக்காக வி ஹவ் அசெம்பிள்ட் அ பியூட்டிஃபுல் டீம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு என்ஜாயபிள், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிள் ப்ராஜெக்டாக நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுவோன்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க் யூ வெரி மச். மாலினி 22 பாளையங்கோட்டை, இதுதான் இந்த படத்துடைய தலைப்பு. இது மலையாளத்தில் 22 ஃபீமேல் கோட்டையம்னு வந்து மிகவும் பேசப்பட்ட ஒரு வெற்றிகரமான திரைப்படம். இந்த படத்தோட கரு வந்து இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை கொண்டது. எனக்கு வந்து ஒரு பெண்ணாக எனக்கு ஏற்பட்ட கோபத்தை இந்த படத்து மூலமாக நான் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிலையும் எடுக்கிறதுனால ரெண்டு மொழியிலையும் அறிமுகமான ஒரு நடிகை பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நித்யா மேனன் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. ஜெயபாரதி சத்தார், அவங்களுடைய மகன் கிருஷ் சத்தாரை நாங்கள் இதில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறோம். கோவை சரலா இருக்காங்க, வித்யுராமன், அப்புறம் ஜானகின்னு ஒரு நாகர்கோயிலேருந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க தமிழுக்கு தான் புதுசு, பட் அவங்க இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் ஃப்ரெஞ்சு படம் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் பாடல்கள் எழுதுகிறாங்க. அரவிந்த் சங்கர் வந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நித்யா மேனன் அவங்களோட பாடல்கள் எல்லாம் நித்யாவே பாடுறாங்க. அண்ட் ஒரு பலமான டீமோடு நாங்கள் வரோம். கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ண ஒரு திருப்தி ஏற்படும் நான் நினைக்கிறேன். நன்றி.